ஸ்டைல் பன் எப்படி செய்யலாம்ங்கிறது பார்க்கலாம். ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். ஈஸ்ட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். சுகர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா ஈஸ்ட் வந்து அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். இது கூட ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு லூக்வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும். ஸோ இதை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ எக்ஸாக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்மளோட ஈஸ்ட்டு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்புனாலும் மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு கப்பு மைதா மாவு வந்து நம்மளுக்கு 4 பன்னு கொடுக்கும். ஸோ ஒரு வாட்டி செஞ்சு பழகிட்டிங்கன்னா எத்தனை பன் நம்மளுக்கு ஒரு கப்லேருந்து கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம சுகர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சுகர் ஆட் பண்ணல, நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி செமி சாலிடாக தான் இருக்கும். டைம் ஆக ஆக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் போட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 hour இந்த மாதிரி லிட்டு போட்டு கவர் பண்ணி ரெஸ்டில் விட்டுருங்க. இப்போ எக்ஸாக்டாக ஒரு 1/2 hour ஆகுது. இந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும் நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம லைட்டாக அப்படி ஷேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பஃபினஸ் ஃபுல்லாக கம்மியாயிடும். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீட் பண்ண போகிறோம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கையில், ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி கைட்டே நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விடுங்க. ஸோ ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இதுவே பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துடும். நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அகைன் ஒரு 1/2 hour போல் ரெஸ்டில் விட்டுருங்க. அப்போ தான் பன்னு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அகைன் ஒரு 1/2 hour கழித்து இந்த மாதிரி கவுண்டர் டாப் இல்லை ஏதாவது ஒர்க் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட மாவை நல்லா அகைன் ஒரு 8 மினிட்ஸ் போல் நல்லா பிசைஞ்செடுக்க போகிறோம். ஸோ ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எவ்வளோத்துக்கு எவ்வளோ மாவை நீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பன்னு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா நீட் பண்ணிட்டேன். மினிமம் ஒரு 8 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டோட்டல் மாவை நான் வந்து ஒரு 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறேன். எனக்கு 4 பன் இதில் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாவுக்கு இத்தனை பன் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு மாவு பார்க்க லூஸாக இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் அப்படியே செமி சாலிடாக இருக்குது இல்லையா. இது வந்து நம்மளுக்கு பன் வந்து சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு பால் போட்டுடலாம். இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 6 பன்னு செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த கேக் ஷே நம்மளுக்கு யூஸ் ஆகும். 4 பன்னுக்கு தான் நான் மாவு எடுத்துருக்கேங்கிறதுனால இட்லி தட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இட்லி தட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஈஸியஸ்ட்டு வே இதுதான். ஸோ நம்மளுக்கு ரொம்ப டைம் கூட எடுக்காது, அதை ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான். ஸோ நம்ம 4 பாட்டாக பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தட்டில் வச்சு பேக் பண்ண வேண்டியதான்.
ஸோ இப்போ மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா டக் பண்ணி விடுங்க. டக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கைட்டு உருட்டிட்டு அகைன் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா மேலே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பி லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கடைசியில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. இப்படி நீங்கள் டக் பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை நம்ம கைட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இது நம்ம ரொம்ப பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30-35 minutes பேக் பண்ணாலே நம்மளோட பன் அருமையாக ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்ம அப்படியே இட்லி தட்டில் வச்சு பேக் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் 4 பன்னியுமே இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சிட்டேன். இதை நம்ம ஒரு 2 வாட்டி டேப் பண்ணோம் அப்படின்னா அதில் ஏர் பபிள்ஸ் இருக்குது அப்படின்னா வெளியே வந்துடும். குக்கரில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ பேக்கிங்க்கு நான் தனியாக 1 கப்பு சால்ட் வச்சுருக்கேன், அதுதான் இது கூட சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நம்ம இட்லி தட்டு வச்சிடலாம். நான் இங்கே எக்ஸாக்டாக ஒரு 35 minutes பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா பன்னு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ எந்த அளவுக்கு சூடாக இருக்கும்போதே நீங்கள் டக்குன்னு பட்டர் எடுத்து கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிடுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக பட்டர் அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான், நம்மளோட குண்டு குண்டு பன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு உள்ளே சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம மாவு பசைஞ்ச விதம் தான். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.